வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தமிழ்நாடு மக்களாட்சி சரித்திரத்துல ஒரு முக்கியமான நாள். தமிழ்நாடு மக்களாட்சி எப்ப ஆரம்பிச்சுன்னா 1947 ஆரம்பிச்சு இல்லையா. அத சில தலைவர்கள் இன்னும் எல்லா நினைவுலயும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுல எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் நம்ம சுருக்கமா சொல்லுவோம். உங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா தாத்தாட்ட போய் கேளுங்க, இப்பயும் கண்ணீர் விடுவாங்க. நான் ஆத்தூர்ல வேலை பார்க்கும் போது ஒரு பாட்டிமாக்கு ஒரு 25 வருஷமா காதே கேட்காது. அப்ப நான் புதுசா ஆப்பிள் போன் வாங்கின புதுசு, அதுல இந்த காதுல போடுறதுக்கு ஒரு ஹெட்போன் இருந்துச்சு. அந்த ஹெட்போன் போட்டு ஒரு எம்ஜிஆர் பாட்டை போட்டு அவளுக்கு கேக்குதான் நான் சும்மா செக் பண்றதுக்காக போட்டேன். நல்லா கேட்டுச்சுங்க அவளுக்கு. எதனால அவளுக்கு காது கேட்கலனுங்கிறது அவளுக்கு தெரியல. அந்த பாட்டு கேட்டோன்னு கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியாக ஊத்துது, எம்ஜிஆர் பாட்டு கேட்டோன்னு. ஸோ என்ன என்ன தெரிய வருதுன்னா, சில தலைவர்கள் வந்து மக்களோட மனசுல எப்பயுமே தங்குவாங்க. இன்னைக்கு அவரோட நினைவு நாள். தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சார், இல்ல நம்ம அவர்கிட்ட என்ன கத்துக்கணும், அததான் நம்ம பார்க்கணும். மூணு விஷயம் நான் கத்துக்கிட்டேங்க, அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து சினிமா உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்தாருங்க. தமிழ் வளர்க்கணும்னு சொல்லி சில கட்சிகள் இருந்தாங்க, பட் இவர் தான் வந்து தமிழ் வளர்க்கறதுல நிறைய ஈடுபட்டாருன்னு சொல்றாங்க. எப்படி அதை சொல்றாங்கன்னா, இவர் ஆக்சுவலா தமிழர்கள் தமிழர் இல்லைன்னு கூட சிலவங்க வாதாடுவாங்க, அதை பத்தி நம்ம போகலாம். ஆனா தமிழ் படங்கள் மற்ற மொழியில டப்பிங் பண்றதுக்கு இவர் மெயின் காரணமா இருந்தாரு. இன்னொன்னு, நிறைய தமிழ் கலைஞர்களை தமிழ் இயக்குநர்களை தட்டி கொடுத்து இவர் வந்து முன்னுக்கு வந்து வர வச்சிருக்கிறார். இந்த இது வழியே தமிழ் வந்து வளர்த்திருக்கிறான்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து வாழ்க்கையில் ஒரு பர்ஃபெக்ட் மேன், அதாவது எதுலையுமே வந்து ஒரு ஒரு தூய்மைத்தனத்தை எண்ணுவார். நான் அதை வச்சுதான் நான் வந்து என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த நான் வந்து ரொம்ப கஷ்டம் தோல்வி அடைஞ்சிருப்பேன். இருந்தாலும் நான் அதை தூய்மையா செய்யணுங்கிறதுக்காக சில விஷயத்துல நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், அதை நான் வருத்தப்படவே இல்லை. ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன். இவர் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சப்ப, இவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் ஷோல இவர் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு சினிமா தியேட்டர்லையும் ஒவ்வொருத்தர் வந்து முன் வரிசையில இருக்க சொல்லுவாராம். முதல் 5 வருஷத்துல யாராவது படம் பார்த்துட்டு இருக்கும்போது கொட்டாய விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்வாரான்னா, முதல்ல அந்த சினிமா தியேட்டரோட மேனேஜருக்கு சொல்ல சொல்லுவாராம். மேனேஜர் வந்து ரெண்டு நாள் அதே நடந்துச்சுன்னா இவருக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லுவாராம். அந்த படத்தை வந்து கரண்ட் வரலன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் திருப்பி சில திருத்தங்கள் பண்ணி போடுவார் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன நமக்கு தெரியுதுன்னா, அந்த காலத்திலே சினிமா உலகத்துல ஒரு தரம் கொண்டு வந்தவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் தான் சொல்லுவாங்க. இன்னொன்று இவரை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அரசியல்ல தூய்மை இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவர் வந்து சில விஷயத்த தைரியமா கேட்கிற விதத்துல கேட்டனாலதான் அதிமுகங்கிற ஒரு கட்சியே உருவாச்சுங்கிறது வந்து சரித்திரம். என்ன நான் இவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, எங்க தப்பு நடக்குதோ அதை தட்டி கேட்கறவன் வந்து தைரியசாலின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அதை தட்டி கேட்கறதுக்குள்ள திறமையே நம்ம வளர்த்துக்கணும். சிலது எதிர்த்தாப்புறம் டைரக்டா போய் நம்ம கேட்டுலாம், சிலது வந்து ஒரு சமுதாயத்தோட சேர்ந்தோ இல்லாட்டி ஒரு அசோசியேஷன் மாதிரி உருவாக்கி கேட்க வேண்டியிருக்கும், சிலது சிலது எழுத்து வழியமா கேட்கணும், பல விதமா நம்ம வந்து செய்யணும். இவரோட சினிமால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களை எப்பயுமே வந்து முன்னேற்ற வைக்கிறது அதேதான் இருப்பார். பெண்களும் இவர் இதுல வந்து எந்த படத்திலையும் வந்து பெண்களை வந்து இவர் அடிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு பலாத்காரம் இருக்கிற மாதிரியோ இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அறிகுறி வந்து எம்ஜிஆருக்கு வந்து அண்ணாதுரை சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இவற்றிருந்து நான் கத்துக்கிட்ட தலைமை பண்பு, ஒரு தலைவனா இருக்க வேண்டும் இருக்கணும்னா நீங்க தோல்வியை மட்டும் சந்திக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. தோல்வி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். தோல்விக்காக நம்ம குறுக்கோளில தோல்வியை சந்திச்சுட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக குறுக்கோளில போகணும்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம வந்து வெற்றி அடைய முடியாது. சோ மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன், அதான் நம்பர் ஒன். ரெண்டாவது, தலைமை பண்புல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு சர்வன்ட் ஹுட் சொல்லுவோம், இன்னொன்னு செயின்ட் ஹுட். சர்வன்ட் ஹுட் இருந்திருந்தா வந்து செயின்ட் ஹுட் வருவாங்க. சோ இந்த சர்வன்ட் ஹுட்ங்கிறது என்னன்னா, எங்கெங்கெல்லாம் யார் யாருக்குள்ள என்னென்ன தேவை இருக்குதோ அதை எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம டக்குன்னு செஞ்சிருவாங்க. இவர் வந்து நிறைய விஷயம் சினிமா உலகத்தில் கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ரோட்ல போய்கிட்டே இருப்பாராம்,
ஒரு தொழிலாளி வந்து மலையில நனைறாங்கிறதுக்காக இவர் கார்ல போறதுல வந்து அந்த ஒரு கொடை எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாராம். அதே போல கைவண்டி எடுத்துட்டு போற ரிக்ஷா தான் முன்ன நிறைய இருந்துச்சு. அவங்க அந்த கைவண்டி இருக்க கூடாதுங்கிறதுக்காக நிறைய இடத்துல வந்து இவரே போய் இழுத்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதை மாத்தி சைக்கிள் வண்டியா மாத்தினாரு. இந்த மாதிரி இவரை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு, இந்த பள்ளி போற சிறுவர்களுக்கு காலில் சுடுமா ஸ்கூல் விட்டு வரும்போது, அதனால காலணி ஃப்ரீயா அரசாங்க பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு முத முதல்ல உலகத்திலேயே வழங்கினவர் இவர் தான். அதே போல காமராஜ் காலத்துல மதிய உணவு திட்டம் கொடுத்தாங்க. ஏன்னா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வீட்டுல தாய்மார்கள் வந்து வயலுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்கிறதுக்காக அந்த திட்டத்தை, அந்த உணவு வந்து அவ்வளவு சரியா இல்லாம அதை சத்துணவு திட்டமா மாத்தினார். வளர்ற வயசுல குழந்தைங்களுக்கு வந்து சத்துணவு கொடுக்கணும், கோழி முட்டை, இவ்வளவு பருப்பு இருக்கணும், இவ்வளவு காய் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஒரு குறியீடு கொண்டு உலகத்திலேயே எல்லாரும் எல்லா தலைவர்களும் இவர் வந்து பெருமையா பேசியிருக்காங்க. சத்துணவுங்கிற வந்து ஒரு ஒரு சிந்தனை மாற்றம் தான், வெறும் உணவு கொடுத்தா போதுங்கிறத நினைக்கிறது. பட் அது வந்து வளர்ற குழந்தைகளும் சத்துணவு இருக்கணுங்கிறது தான். நிறைய பேர் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அவருடைய சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லுன்னா சொல்லிக்கிட்டே போலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தினம் ஏதாவது ஒரு விதத்துல நீங்க உதவி பண்ணணும். அதாவது நீங்க தர்மங்கிற வந்து அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்கறது மாத்திரம் இது கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு பழகிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து எப்ப யாருக்கு என்ன உதவி பண்ணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும். இதுதான் அவர் வளர்த்துக்கு சொன்னார். இதுதான் சர்வன்ட் ஹுட். நீங்க யாருக்குனாலும் வந்து ஒரு பணி செய்யணும், ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை செய்யற மனப்பக்குவம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்தாதான் வெளி உலகத்துக்கு வரும். அந்த கூச்சம் இல்லாம யாருக்குனாலும் வேலை செய்யும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அதிகாரி மாதிரி அவனுக்கு இதை காசு கொடுக்கறது, அவன்கிட்ட இதை சொல்றது, இவனுக்கு அன்னதானம் போடுறது, இது வந்து தர்மம் கிடையாதுங்க. தர்மங்கிறது யாருக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல, யாரும் பார்க்காத நேரமா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம செய்யறதுதான் வந்து இது. நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை வளர்த்து, நமக்குள்ளேயே ஒரு கரேஜ், ஒரு தைரியம் ஒரு கான்பிடன்ஸ் உருவாக்கி, அது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு உதவும். எம்ஜிஆர் வந்து ஸ்ரீலங்கால இருந்து பிறந்தார். பிறந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவரை வந்து சென்னையில் கொண்டு வளர்த்தார். நிறைய நேரம் சாப்பாடு கூட இருக்காதாங்க. அந்த லெவல்ல இருந்து படிப்படியாக நாடக உலகத்திலிருந்து சினிமா உலகத்துக்கு வந்து, அப்புறம் இயக்குநராகி, அப்புறம் பெரிய 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 சாதனைகள்லாம் பண்ண பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்காரு. முதலமைச்சர் வந்து 10 ஆண்டு இருந்தார். அந்த 10 ஆண்டுகளில் பல சீர்திருத்தம் பண்ணார். இப்போ அதுக்கெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். நான் சொன்ன ஒரு இது இல்லையா, எல்லா பிள்ளைகளும் நீங்கள் உங்கள் தாத்தா போய் கேளுங்க, அவர்கிட்ட செருப்பு வாங்கி தான் போட்டு வந்திருப்பார். ஆனால் அதை பற்றி மறந்துருப்பார் இருக்கும். உங்கள் பாட்டியோ இல்லாட்டி உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க, சத்துணவு திட்டம், கோழி முட்டை சாப்பிட்ருப்பாங்க, இதெல்லாம் அவர் பண்ண இதுதான். ஸோ இவங்களோட ஆரோக்கியம் இப்போ வந்து அந்த காலத்திலே அவர் யோசித்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தர்மங்கிறது நமக்குள்ளுக்குள்ளேயே இருக்கணுங்க. அது வந்து இவற்றும் தான் வந்து எல்லாரும் இப்போ வந்து தமிழன் தான் நாட்டாளனும், தமிழன் தான் இதை பண்ணணும்னு இவர் தமிழனே இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் யார்கிட்ட எந்த பழக்கம் நல்ல பழக்கம் இருக்கோ, அது தலைமை பண்பு இருக்கிறத வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு சொத்து மாதிரி, அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாமல் எப்போனாலும் வரும் இல்லையா. இதை வந்து நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்பயும் வந்து அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். எங்கே வேணாலும் எப்போ வேணால் போவேன். கிராமத்துக்கு போனால் யாராவது டிராக்டர் விழுறாங்கன்னா அவங்க டிராக்டர் வாங்கி நான் உழுதுட்டுருந்துருக்கேன். இப்போ வயலில் இறங்கி வேலை பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் தான். இது யார்ட்டிருந்து கற்றுக்கிறோம், இந்த மாதிரி நல்ல தலைவர்கள்ட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நினைவு நாளில் நீங்களும் இது பண்ணுங்கள். இதை இந்த வயசில் நீங்கள் பயிற்சி எடுக்க ஆரம்பிங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு மாதத்துலேயே அதோட சந்தோஷம் தெரியும் உங்களுக்கு. மூணாவது விஷயம், வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட வாழணுங்கிறது தான் இவரோட சிந்தனை. ஸோ ஹி வாஸ் அ விஷனரி லீடர்னு சொல்லுவோம். விஷன், VISIONAR, விஷனை பார்வைகள் கிடையாது, விஷனை தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறவர். தமிழ்நாட்டுக்காக ஒரு தொலைநோக்கு சிந்தனையை அந்த காலத்திலே அவர் சொன்னவர் அவர். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கொள்கையை எடுத்து ஜெயலலிதா அம்மா தலைவியாகி அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம இவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது தொலைநோக்கு சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும். பர்டிகுலராக உங்கள் இளைஞர்கள்ட்ட தொலைநோக்கு சிந்தனை இருந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்தடுத்து தோல்வி அடைஞ்சாலும் தூசி தட்டி எழுப்புறோமா எழுந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம். ஸோ
இவர் படிப்படியா சின்னதுல இருந்து ஒண்ணும் இல்லாம தெருவுல இருந்தவர், உடுக்கிற டிரெஸ் கூட கிடையாதான், அந்த மாதிரி இருந்தவர். சாப்பாட்டுக்கு சாப்பாடு இருக்காது. அப்ப வந்து இயக்குனர் ஒருத்தர் வந்து இந்த மிருகம்லாம் வச்சு எடுப்பார், தேவர்னு சொல்லுவாங்க அவரு. அவரு தான் அப்பப்ப வந்து இவருக்கு சாப்பாடு கொடுப்பாராம். இவங்க அம்மா வந்து வீடு வேலை போய் 100, 150 அந்த மாதிரி தான் சம்பளம் வாங்கி பழைய சாதம் தான் சாப்பிட்டு வளருவான். ஸோ நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில வந்து வருங்காலத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான அமைச்சரா வரலாம், இல்ல முதலமைச்சரா கூட வரலாம். ஆனா படிப்படியா தான் வளர முடியும். நம்ம தமிழ்நாட்டுல கட்டாயம் மகளிர்களுக்குன்னு ஒரு தனி நல்ல ஒரு அமைச்சர் தேவை, விவசாயிகளுக்கு நல்ல ஒரு அமைச்சர் தேவை, மீன் வளத்துக்கு நல்ல அமைச்சர் தேவை, எஜுகேஷனுக்கு நல்ல அமைச்சர் தேவை. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்கள எடுத்துக்கட்டா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற தலைமை பண்பை தொலைநோக்கு சிந்தனையோட வளர்த்துக்கோங்க. உங்க கிராமத்துல பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. உங்க கிராமத்துல இருக்க விவசாயிகள் இப்ப இருக்கிற கஷ்டப்படக்கூடாது, கஷ்டம் இல்லாம எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பாட்டு கேளுங்க, விவசாயி பத்தி எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையோட பாடியிருக்கிறார் பாருங்க. நம்ம விவசாயிகளோட விளைச்சல் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகணுமா, வெளிநாட்டுக்காரன் நம்மகிட்ட வந்து கையேந்தணும், அந்த மாதிரி வந்து அப்பயே பாடியிருக்கிறாரு. நம்ம விவசாயிகள் வந்து எப்ப பார்த்தாலும் சோர்வு அடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப முன்னாடி வந்து எல்லா கிராமத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமம் சேர்ந்துச்சுன்னா அங்க ஒரு டூரிங் தியேட்டர் இருக்கும், ஒரு கீத்துக்குட்டாய், அதுல போய் எல்லாரும் படம் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்து எம்ஜிஆர் படம் தான் இருக்கும், எல்லாமே தத்துவ பாடல்களா இருக்கும். சோ இவர் வந்து மறைமுகமா தமிழ் மக்களுக்கு ஒரு தூய்மையா இருக்கணுங்கிறது வந்து இவரோட சினிமா தத்துவ பாடல்கள் வழியா கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் பழைய பாடல்கள் நீங்க வந்து ஒரு எடுத்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தத்துவ பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கும். எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள் போட்டு பாருங்க யூடியூப்ல, உங்களுக்கு கட்டாயம் வந்து நிறைய பாடல்களுக்கு வரும். அதோட லிரிக்ஸ் பாருங்க, இப்ப இருக்கிற பாடல்களுக்கும் அந்த லிரிக்ஸ்க்கும் உங்களுக்கு டோட்டலா வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும், ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அதுதான் வந்து நானும் இப்ப வந்து எப்ப ரொம்ப சோர்வடையும் போது நான் போட்டு போட்டு கேட்டுட்டு இருப்பேன். சோ இப்ப இருக்கிற நம்ம விவசாயிகள் கோடீஸ்வரர்களாக ஆக வேண்டும் என்றால் அவங்களோட விளைச்சல்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறதுக்குள்ள தரத்தை உருவாக்கணும். இளைஞர்கள் நீங்க தான் அதை பண்ண முடியும். பால் விநியோகம், கோழி பண்ணை இதுங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து வெளிநாட்டு தரத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். நம்ம நமக்குள்ளேயே பண்ணிட்டு அதை வந்து 20-25 ரூபா அந்த மாதிரி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ தொலைநோக்கு சிந்தனையோட பெண்கள் நீங்க வந்து தொலைநோக்கு சிந்தனையோட இருக்கணும். உங்க குடும்பம் வந்து தொலைநோக்கு நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி பிள்ளைகளை வந்து பாதுகாப்பா வளர்க்கணும், எந்த கல்லூரியில படிக்க வைக்கணும், இந்த மாதிரி தொலைநோக்கு சிந்தனை வந்து எம்ஜிஆர் தான் நான் கத்துக்கிட்டேன். அவர் தமிழ்நாடு தொலைநோக்கு சிந்தனையை வச்சுதான் அவர் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இதை வச்சுதான் வந்து மத்திய அரசாங்கம் நிறைய அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடல் பிஹாரி வாஜ்பாய்ங்கிற நாளைக்கு அவர் பிறந்த நாள், அவர் வந்து இவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டாரு. ஸோ அதை வந்து இந்தியா ஃபுல்லா அவங்க இது பண்ணாங்க. ஸோ எம்ஜிஆர் இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, தொலைநோக்கு சிந்தனை. ஒரு தமிழன் கூட, ஒரு தமிழ்நாட்டில் வாடுற எந்த ஒரு குடிமகன் கூட இன்னைக்கு நாளைக்கு மாத்திரம் யோசிச்சிருந்தா பத்தாதுங்க. அடுத்த வருஷம் நம்ம என்னவா இருக்க போறோம், இன்னும் 5 ஆண்டுகள் என்னவா இருக்க போறோம், நம் குடும்பம் என்னவா இருக்க போகுது, நம் கிராமம் என்னவா இருக்க போகுது, அது மாதிரி தொலைநோக்கு சிந்தனைய நம்ம எப்பயுமே வந்து பழக்கப்படுத்திக்கணும். அது வந்து பெரிய சிந்தனையா இருக்கலாம். நீங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்டர், அதாவது கல்வித்துறைக்கு நீங்க அமைச்சரா வரணுங்கிற பெரிய சிந்தனையா இருக்கலாம். பட் சிந்திக்கிறதுனால என்ன இதுனா, உங்களோட படிப்படியான வளர்ச்சியில அந்த அந்த அறிவாற்றலை நீங்க கத்துப்பீங்க. அந்த பழக்க வழக்கம் யார்ட்டு இருக்கோ அதை வந்து அவங்க கிட்ட போய் நீங்களா நண்பர் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து அவரு கொண்டிருந்தாரு, நம்ம அவர்கிட்ட கத்துக்கணும் அதெல்லாம். ஸோ மூணு விஷயம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம். முதல் வந்து தூய்மையா இருக்குது, மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன், எது செஞ்சாலும் நம்ம தான் அதை வந்து நம்பர் ஒன்னா இருக்கணும் அந்த இதில் இருப்பார். ஸோ அவரோட நடிப்பு ஆற்றலாம் திருப்பி 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 நான் நடிச்சு கத்தி சண்டை போடுறது பேசுறது எல்லாத்துலேயும் வந்து பெரிய ஒரு நம்பர் ஒன்னா இருந்தார். நம்பர் டூ, சர்வன்ட் ஹுட், யாருக்குனாலும் எந்த உதவி செய்யறதுல எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணுங்க. நம்ம எப்படி வந்து மூச்சு விடுறோமோ, மூச்சு விடுறது வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு மூச்சு விடுற நமக்கு அதுவா ஆட்டோமேட்டிக்காக வருதுல, அது மாதிரி எங்க எந்த தேவை இருக்கோ டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதுல எந்த எதிர்பார்ப்பதும் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். மூணாவது விஷயம், தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும். தொலைநோக்கு சிந்தனையில நம்ம எப்பயுமே வந்து தோல்வி அடையறத பெருசா எடுத்துக்கூடாது. இந்த மூணுதான் இன்னைக்கு வந்து அவரோட நினைவு நாள்ல நம்ம இது பண்ணும். நம்ம அவர் எல்லாரும் அவருக்கு எல்லாரும் அஞ்சலி செலுத்துவோம். உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற
நாற்பது வயது தாண்டினவங்க எல்லாருக்குமே எம்ஜிஆர் நல்லா தெரியும். அவங்க கிட்ட பத்தி எம்ஜிஆர் பத்தி கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு உங்களுக்கு தெரியும்னு கேட்காதீங்க. அவங்க மனசுல இருக்கிற ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு உருவாக்குங்க. எம்ஜிஆர் பாட்டை போட்டுட்டு யாரையாவது கேட்க விடுங்க, அவங்க மனசுல இருக்கிற ஒரு சந்தோஷத்தை எப்படி வருதுன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாகும். நன்றி தமிழ் சொந்தங்களே.